ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மாஸ்டர் படங்க. மாஸ்டர் படம் என்ன திடீர்னு ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறாங்க, என்ன காரணமாக இருக்கும்னா, படம் ரிலீஸ் ஆகி 16 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த படத்தை வந்து இன்னும் 1 மாதம் கூட அந்த படம் முழுமையாக ஓடலை, அதுக்குள்ளேயும் அந்த படம் ஏன் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேள்வி எல்லா மனதிலும் இருக்கும், எனக்கும் அந்த கேள்வி இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஏன்னா மாஸ்டரோட முதல் நாள் வசூல் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 25 கோடிக்கு மேலே வசூல் செய்யப்பட்டிருக்குங்க. இந்திய முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த படம் மொத்தமாக 30 or 40 கோடிக்கு மேலே வசூல் செய்யப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் ப்ரொடியூசர் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா, முதல் நாள் வசூல் மட்டும்தான் வந்திருக்கே தவிர மற்ற நாள் வசூல்கள் வந்து எதுவுமே சொல்லப்படலை. ப்ளஸ் அவங்கலேருந்து ஒரு கருத்து ஒரு இது வந்திருக்கு, குளோபலாக இந்த படம் வந்து நல்ல ஒரு அந்த வீக்கெண்டில் நல்ல கலெக்ஷன் இருக்குதுன்னு தெரிய வருது. அதாவது அந்த படம் மாஸ்டர் படம் கண்டிப்பாக 100 கோடிக்கு மேலே வித்தின் வீக்ஸில் எடுத்துருக்கலாம், அதாவது ஒரு வாரத்தில் 100 கோடிக்கு மேலே வசூல் செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த படம் 200 கோடி சொல்கிறாங்க, அந்த 200 கோடி கணக்கு வந்து உண்மை இல்லை சொல்லிட்டு நிறைய மீடியாக்காரங்களே, நியூஸ் 7லேருந்து நியூஸ் பாலிமர்லேருந்து எல்லாமே சொல்கிறாங்க. அதுவும் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, விஜய் சேதுபதி படம்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் படத்தை விஜய் சேது படமாக காமிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரில. அதே மாதிரி மாஸ்டர் படம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நல்லா வசூல் செய்யப்பட்டிருக்குங்க, அது உண்மையான விஷயம். பட் ஆனால் 50% ஆக்குபன்சியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அவங்க 100 கோடிக்கு மேலே ஏற்படுத்திருக்கோம் சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அது ப்ரொடியூஸ் சைட்லேயும் டிஸ்ட்ரிபியூட் சைட்லையும் எந்த சைட்லையும் வரல, ட்ராக்கர்ஸாக சொல்கிறாங்களே தவிர மற்றபடி வேறு எந்த சைட்லையும் ஒரு உண்மையான நியூஸ் வந்து நிலவரம் வரல. அந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து 150 கோடி கிட்ட கலெக்ட் ஆகிருக்கலாம். ப்ளஸ் அந்த படம் வந்து சில இடத்துல நஷ்டமாகற காரணத்துக்குனால இந்த படத்தை வந்து ஓடிடியில் அமேசான் ப்ரைமில் விடுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. பிகாஸ் நஷ்டமான மட்டும்தான் ஓடிடியில் ப்ரைமில் வாங்குவாங்களே தவிர, அந்த படம் நல்லா ஓடிட்டுருக்க டைமில் ஏன் அந்த படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும், அதுவும் இந்த டைமில் ஏன் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேள்வி இருக்குது. அது ஆரம்பத்திலே பண்ணியிருக்கலாமே, 16 நாட்கள் ஓட விட்டுட்டு ஏன் ரிலீஸ் பண்ணணும் என்ற கேள்வி எனக்கு இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னென்னா கீழே கமெண்ட்ல பண்ணுங்கள். இந்த மகிழ்ச்சி வேணும், இந்த சேனல் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.